ஐயா, இனி சந்தோஷம் தாங்க. ஒரே வார்த்தை சொல்லணும், இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பார்க்கும்பொழுது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை ரொம்ப சூப்பர். பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. ஆனால் இப்பொழுது வந்து செய்ய போகிறார். ஒரே வார்த்தை சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குல தெய்வ அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் என்பது திண்ணம் ஐயா. அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சியும் சரி, இருக்கிற கிரகங்களுடைய நிலைமையும் பார்க்கும்போது மீனராசிகார் 99 பாகம். ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாய் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பதிவினை காண இருப்பது மாத ராசி பலன் வரிசையில் அக்டோபர் மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். எனதருமை மீனராசி நேயர்களே, ஐயா இனி சந்தோஷந்தாங்க. ஒரே வார்த்தை சொல்லணும், இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பார்க்கும்பொழுது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை ரொம்ப சூப்பர். நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் எல்லாருமே அமர்ந்திருக்காங்க. ரெண்டாம் அபதி செவ்வாய் பகவான் இருக்கார் பாருங்கள், அவர் 8 அமர்ந்திருக்காருங்க. தனித்துவமாக இல்லைங்க, குருவோட பார்வை நேரடியாக நேரடியாக வாங்கியிருக்காரு. அதுவே சிறப்பு. குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய தன்மை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். செவ்வாயுடைய பார்வை எங்கே பதியுதோ அந்த இடம் இருக்கக்கூடிய தன்மையும், இது வரைக்கும் இருந்து வந்த மீனராசிகாரங்களுக்கு நோயினுடையெல்லாம் விலகக்கூடிய காலம்தான். ஏன் சாமி இப்படி சொல்கிறேன், திருமணம் என்பது ஆகாமல் இருந்து கொண்டிருக்கும் மீனராசிகாரங்கள். பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. கண்டிப்பாக நடக்க போதுங்க. அந்த ஊர்வலம் நடக்கின்றது ஐயா, ஊரே பார்க்க போகிறாங்க சாமி. நீங்கள் நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ரெண்டிலே இருந்த ராகுவாலையும் ராகு பகவானாலையும் கேது பகவான் 8 அமர்ந்திருந்து ரொம்ப சங்கடங்களை சந்திச்சு வேலை இழப்பு கடினமான சூழ்நிலை. இந்த மாதத்தில் கடைசியில் அவங்க ரிலீஃப் ஆகிட்டு உங்களுக்கு பிள்ளையார் சுழி ஒன்று போட்டு போகிறாங்க. 7 என்பது வெற்றி உபஜயஸ்தானம், ஜென்ம ராகு. அதாவது இதுவரைக்கும் பராக்கிரம் என்பது நம்மளுக்கு, ஐயா ராகு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்யலை சாமி இதுவரைக்கும், ஆனால் இப்பொழுது வந்து செய்ய போகிறார். ஒரே வார்த்தை சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குல தெய்வ அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் என்பது திண்ணம் ஐயா. 7 அமர்ந்திருக்கும் கேது பகவானால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே கொடுப்பாங்க. குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. திருமண தடை முதல்ல இந்த மாதம் விலகக்கூடிய மாதமாக இம்மாதம் விளங்குகின்றது. எப்படி சாமி சொல்கிறேன், 7 புதன் பகவான், 4 7 உடையவர் புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுகின்றார். 1 போதும் சாமி, அந்த 1 போதும். ஒரு மனுஷன் ஒரு முறைக்கு உச்சமானாவே போதும், அந்த பஞ்சே நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நான் கூட ஒரு முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நீங்கள் முதலமைச்சர் தான் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். நான் ஆசிரியர் என்றால் கடைசி வரைக்கும் ஆசிரியர் தான். நான் ஜோதிடர் என்றால் நாம் கடைசி வரைக்கும் ஜோதிடர் தான். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, 7 அதிபதி உச்சம் பெறும்பொழுது 7 என்பது வெற்றி உபஜயஸ்தானம். அவர் ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று சூரியனோடு காணப்படுகிறார். ரொம்ப வலுவாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் 18 வரைக்கும் நல்லா இருக்காங்க சொன்னேன். அதுவே போதும் ஐயா. அதை வைத்து நாம் என்ன சொல்லலாம், மழை வராத வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம். மழை வந்துட்டு அதை சேமிப்பு பண்ணிக்கலாமே, இல்லை நீரை சேமித்து அப்புறம் 3-6 நம்ம பயிர் பண்ணிக்கலாம், விவசாயம் செய்து நம்ம முன்னுக்கு கொண்டு வரலாம். இதுவரை தடை என்று சொல்லக்கூடிய, திருமண தடை என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருந்த மீனராசிகாருக்கு மொத்த பெரும் விடிவு என்று சொல்லக்கூடிய தன்மை தான் சுவாமி. ரொம்ப சிறப்புன்றே சொல்வேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90 பாகம் நன்மை தரக்கூடிய மாதமாக இம்மாதம் விளங்குகின்றது தான் நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை ஐயா, 3 அதிபதி அந்த ராசிக்கு நோனோ சொல்லலாம், அந்த 6 அமர்ந்திருந்து 3 6 அமர்ந்திருப்பதும், 8 அவரே தான். அவரே அமர்ந்திருந்து புதனோட நான் சொல்லுவாங்க குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்குவதால் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் கிடைக்குது. மெயினான மேட்ரு தான். சூரியன் அதே இடத்துல அமர்றாரு, துளாராசியில் அமர போகிறாரு. நீச்சம் அடைஞ்சாலும் அவர் பரிவர்த்தனை யோகம், சுக்கரனும் அங்கே அமரும் போது பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. அந்த நேரத்தில் ஆட்சிக்கு இணையான பலங்க அது. அந்த மாதம் வரைக்கும் அவருக்கு டிஃபால்ட் என்பதே வராது. நோய் நொடிலாம் விளங்க போதுங்க உங்களுக்கு. விளங்கக்கூடிய காலம்தானே கண்டி, நோய் நொடிலாம் சேரக்கூடிய காலமாகவே காணப்படலை ஐயா. இது வரைக்கும் புதிய முயற்சி இல்லாமல் இருந்தோம்.
வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் வேலையெல்லாம் இனிமேல் கிடைக்கும், கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வாழ்வில் நடக்கப் போகிறதுங்க. ஒரே வார்த்தைங்க, அவ்வளோதாங்க சொன்னேன். மேலோட்டமாக சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், உள்ளோட்டம் நீங்கள் எப்படி விரிவாக்கமாக கூட எடுத்துக்கலாம். சின்ன விஷயங்களை கூட நம்மளுக்கு நன்மையை தரும். சின்னதாக ஒரு 10 ரூபா போட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட அந்த ரூபாய் இன்றைக்கி கை கொடுக்கும், பெரிய தொகையாக வந்து நிற்கும். கண்டிப்பாக கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும், மெயினான மேட்டரை தான். எல்லாமே செய்ய போகிறீங்க சுவாமி, கல்யாணம் ஆகட்டும், குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகட்டும், நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும், இது வரைக்கும் தடையாக இருந்த கோர்ட்டு வழக்குகளில் வம்பு வழக்குகளும் இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு தடையாக இருந்த அந்த தடையெல்லாம் உடைக்கக்கூடிய காலமாக இம்மாதம் அக்டோபர் மாதம். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, இறைவன் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சாருங்க. அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ராகுகேது பயிற்சியும் சரி, இருக்கிற கிரகங்களுடைய நிலைமையும் பார்க்கும்போது மீனராசிகார் 99 பாகம் அவங்க இறை வழிபாடை மேற்கொண்டால் போதுமானதே, அவங்க 99 பாகம் இறைவன் கொடுக்க ரெடியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக காணப்படும். அவங்க வாழ்வில் ரொம்ப மொத்தமே நன்மைங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப தடையெல்லாம் ரொம்ப டிஃபால்ட் அனுபவிச்சவங்க அவங்களும் ஒருவர், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு என்று சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் வாழ்ந்துட்டாங்க. 1.5 வருஷம்லாம் அவங்களுக்கு அப்படியே தாக்கத்தை, பயங்கரமான தாக்கத்தை கொடுத்துருச்சு. இப்போ ரிலீஸ்மெண்ட் பண்ணுறார், லைட்டாக ரிலீஸ் பண்ணுறார். சின்னதாக ஒரு ஒளி காட்டுறார் நம்மளுக்கு இறைவன். இதுக்கப்புறம் காட்டக்கூடிய ஒளி பெரிய ஒளியாக காட்ட போகிறாரு. அதுக்கான முதல் ஆதாரமாகவே எடுத்துக்கலாம். ரெண்டிலே அமர்ந்திருக்கும் குரு பகவானால் தன வரவு கண்டிப்பாக நல்லராக உள்ளது. அவர் ஒன்று போது சாமி, நம்ம ராசிநாதனே ரெண்டிலே அமர்ந்து குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்குறான்னா, ரெண்டு கூடையவனை நேரடியாக நம்ம ராசியை பார்க்குறாங்க, ராசிநாதன் திருப்பி மாறி பார்க்குறாங்க, பார்வை பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லணும். சனி பகவான் இருக்கட்டும், அவர் தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்லை. திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய 7.5 சனி வரும்போது தான் திருமணம் நடக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவரை 7.5 சனி வந்து எனக்கு 7.5 சனி நடக்குதுன்னு அதுமாரிலாம் சொல்லக்கூடாது. சனி பகவான் தான் சொல்லணும், ராகு பகவான் தான் சொல்லணும், கேது பகவான் தான் சொல்லணும். அவங்களாம் நீங்கள் நவகிரகத்தை வழிபட்டாலும் சரி, இறைவனை வழிபட்டுறது சமமாக நன்மை. தயவு செய்து தாக்கத்தை நாம் எடுத்துக்கிற பொருள் தான் தன்னை. நாம் எப்படின்னா பொருள் எடுத்துக்கிறோம், என்ன செயல் செய்கிறோமோ, நல்ல எண்ணங்களை தோன்றிவிச்சா நல்ல செயலை உருவாக்குன்ற மாதிரி எதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேற்பாடு தான் எல்லாமே செயலையும் உருவாக்கும். தயவு செய்து கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடக்கூடிய முதல் நபர் யார் என்றால் மீனராசிகன் தான். இந்த மாதம் முழுவதும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடந்த வண்ணம் காணப்படும். ஐயோ ரொம்ப டல்லாக இருந்தவங்க கூட இனிமேல் சுறுசுறுப்பாக மாறிடுவாங்க சாமி, ஒரு ஃபயர் மாதிரி இருப்பாங்க. அதிகமாக வேகமாக செயல்படக்கூடிய தன்மை அவங்க உடலில் ஏற்பட்டுவிடும். என்ன சாமி சைலண்ட்டாக இருந்தார், என்ன இப்போ எவ்வளோ வேகமாக போகிறாரு வராரு, போக்குவரத்து காலையில் எழுந்துக்கிறார், சுறுசுறுப்பாக எழுந்து காற்று விட வேகமாக இருப்பார் அவர், என்னங்க இவ்வளோ வேகமாக போகிறாரு, ஆள் ஒரு புயலாகவே இருக்காருன்னா இனிமேல் அந்த பிள்ளையார் சுடி போட்டார் அவருக்கு. விநாயக பெருமான் அந்த என்ன சொல்லலாம் வெற்றி உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்து கேது பகவான் அமர், நாம் இறைவனை இந்த விநாயக பெருமானை வழிபட பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறும், நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்த போகிறாரு. முதல்ல இறை வழிபாடு, முக்கியமாக இறை ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு நாம் சென்று வர, வெளியூர் தரப்புன்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள்லாம் எங்கெங்கும் பார்க்காத கோயிலாக இருக்குது சாமி. இதுவரைங்களும் எண்ணத்துலேயே ஓடி இருக்கோம், நிறைய திருமணம்லாம் தடையெல்லாம் முடிஞ்சு இப்போலாம் திருமண பாக்கியம் கிட்டிடும், திருமண பாக்கியம்லாம் கிட்டிட்டு நாம் அந்த பரிகாரம்லாம் செய்யாமல் இருக்குது சாமி. அந்த ஆலயத்துக்கெல்லாம் நாம் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிகழப்போகிறது. அந்த பார்வை பரிவர்த்தனை யோகம் நோய் நொடி முதல்ல விலகும் சார். இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, சுக்கரன் வீட்டில் சூரியனும் சூரியன் வீட்டில் சுக்கரனும் அமர்ந்திருக்கும் போது குருவின் பார்வை பெறும் போது இது வரைக்கும் இருந்து வந்த நோய் நொடி முதல்ல விலகும். ரொம்ப நாள் ஆகுது சாமி எனக்கு அந்த நோய் என்னன்னே தெரியல, இது எப்படி வந்ததுன்னு தெரியல, 1.5 வருஷமாக என்னை பாடாப்படுத்தி இந்த நோய் இதுமேல் விலகுமா சாமி? கண்டிப்பாக விலகக்கூடிய காலம் இது ஒன்றே. இதுக்கு முதல் ஆதாரமே இந்த அக்டோபர் மாதம் தான் சுவாமி. ரொம்ப சிறப்பான மாதம் என்றே நாம் உரைக்க வேண்டும் என்றால் இந்த அக்டோபர் மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுக்கு வாழ்வில் முதல் சுழி கிடையாது, முற்றுப்புள்ளி என்பது கிடையாது. சுழியார் சுழி போட்டார், திருப்பி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம். நல்ல எண்ணங்களும் நல்ல வருமானமும் கிடைக்க போது, சுயத்தொழில் வேலை செய்கிறவங்களும் பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், டிரைவர் ஆகட்டும், வக்டோர் ஆகட்டும்,
காவல்துறை காவல் இலாக்கால 99 பாகம் மீனராசிக்காரன் பாருங்கள். அவங்களுடைய வேலை பாண்டெலாம் இனிமேல் சைலண்ட் மோட்லாம் கிடையாது, ஸ்பீடாக இருக்கும். அவங்களுடைய வேகத்தை பார்த்தோன்னா வண்டி விட வேகமாக இருக்கும். அவங்களுடைய செயல்பாடு நல்ல புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவாங்களா, நல்லதெல்லாம் நடக்க, மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள். முருகப்பெருமான் வழிபட வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.